தருமபுரம் ஆதீனத்தின் 27வது ஆதீன கர்த்தரின் 4ஆம் ஆண்டு ஞான பீடாரோகண விழா. வைதில் மூத்த கோயில் அர்ச்சகர் ஒருவருக்கு ரூபாய் 10,000 பொற்கிளியை தருமபுரம் ஆதீனம் வழங்கினார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மச்சாரியார் சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகிறார். இவர் தருமபுரம் ஆதீனத்தின் ஆதீன கர்த்தராக ஆட்சி பீடத்தில் அமர்ந்த 4ஆம் ஆண்டு துவக்க நாள் ஞான பீடாரோகண திருநாள் என்று ஆதீன திருமடத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி தருமபுரம் ஆதீன கர்த்தர் காலை முதல் ஆதீனத்தில் சொக்கநாதர் வழிபாடு ஞான புரீஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். அங்கு சிறப்பு ஹோமம் நடத்தப்பட்டு மகா பூர்வஹீதி செய்யப்பட்டு ஞான புரீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் ஞானபீடத்தில் அமர்ந்த தருமபுரம் ஆதீன கர்த்தருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவெண்காட்டை சேர்ந்த வயதில் மூத்த சோமகுருக்களுக்கு அவரது இறைப்பணியை பாராட்டி நற்சான்றிதழ் மற்றும் 10,000 ரூபாய்க்கான பொற்கிழியை தருமபுரம் ஆதீனம் வழங்கி பொதுமக்களுக்கு அருளாசி வழங்கினார். பின்னர் ஆதீன திருமடத்தில் மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீன கர்த்தர் கட்டளை தம்பிரான்கள் துறவிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க முன்னாடி வரீங்களா?